எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சென்னை ஃபேமிலி தமிழ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்ல பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. எல்லா நாளுமே வீட்லயே இருக்கிறதுனாலயோ என்னவோ, வர வர வீக்டேஸ்க்கும் சண்டேஸ்க்கும் வித்தியாசமே இல்லாம போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலா காலையிலேயே நல்ல மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ செஞ்சுட்டு இட்லியோ தோசையோ நல்ல சூடா செஞ்சுட்டு, அதுவும் தோசைனா கிறிஸ்பா இல்லாம நல்லா கொஞ்சம் தடிமனா செஞ்சு நல்ல சுட சுட குழம்புத்தி சாப்பிடும் போதுதான் அட இன்னைக்கு சண்டேல அப்படின்ற எண்ணமே வருது. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது நல்ல ஒரு காரசாரமான மட்டன் குழம்பு. இட்லிக்கோ தோசைக்கோ பூரிக்கோ காலையிலேயே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான குழம்பு பார்க்கலாம். இன்னைக்கு மட்டன் குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு அரை கிலோ மட்டனை நல்லா கழுவி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், அரை ஸ்பூன் உப்பு, ஒரு மூணுல இருந்து நாலு ஸ்பூன் புளிக்காத கெட்டித்தயிர் இதெல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 1 hour கிட்ட இந்த மேரினேஷன் இருக்கட்டும். ஒரு கடாயில 2 கரண்டி எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானவுடனே சோம்பு 1 spoon, மிளகு 1/2 spoon, 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை போட்டு தாளிச்சுக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் இருந்தா அது கூட 2 பீஸ் போட்டுக்கலாம். எண்ணெயில இந்த ஸ்பைசஸோட மசாலா ஃபிளேவர் எல்லாம் அப்சார்ப் ஆகி நல்லா வாசனை வரும்போது நம்ம 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு இதுல இருந்து சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து தக்காளி 2 medium சைஸ் தக்காளிய நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதையும் இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரஃபா கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளியில ஒரு 2 நிமிஷம் வதங்கின அப்புறம் நம்ம வந்து கொஞ்சமா கருவேப்பிலையும் கொஞ்சமா கொத்தமல்லியும் வந்து தூவி வதக்கிக்கலாம். இந்த கொத்தமல்லி தூவி ரொம்ப நேரம் வதங்க வேணாம், ஜஸ்ட் இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு அந்த கலர் மாறாம இருக்கும் போதே நம்ம வந்து இந்த ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா கூல் டவுன் பண்ணிடலாம். நல்லா கூல் ஆன அப்புறம் நம்ம வந்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டு இது ஒரு நல்ல பேஸ்டா அரைச்சுக்கலாம். இந்த ஐட்டம்ஸ்லாம் கூல்டவுன் ஆறதுக்குள்ள நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு வந்து ஒரு 1.5 inch இஞ்சியும் ஒரு 7-8 பல் பூண்டும் கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லியும் நம்ம ஜார்ல போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு குக்கர்ல நல்ல 2 tablespoon அளவு நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு பட்டை லவங்கோ இதெல்லாம் வந்து தாளிச்சிருக்கோம். நான் இப்போ வந்து கொஞ்சமா ஒரு சின்ன பீஸ் பட்டையும் ஒரு 2-3 கிராம்பும் ஒரு ஜாவத்திரியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் இருந்தால் அது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த இஞ்சி பூண்டு விழுதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 spoon இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுது இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். நல்ல பச்சை வாசனை போன அப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த மட்டனை வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 1/2 kilo மட்டன் வந்து மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன், அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஓப்பன் குக்கர்லேயே இந்த மட்டனை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மட்டன் ஓரளவுக்கு வதங்கி தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 spoon தனி மிளகாய் தூள், 1 spoon காஷ்மீரி மிளகாய் தூள், 2-3 spoon தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மட்டன் வந்து மேரினேட் பண்ணுறதுக்கும் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மசாலா அரைக்கிறதுக்கும் ஒரு 1/2 spoon கிட்ட மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் வந்து இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாமே இந்த மட்டன் பீசஸ்ல நல்லா கோட் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்த இந்த சின்ன வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, மிளகு இதெல்லாம் சேர்த்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு செக் பண்ணி உப்பு வந்து தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் குக்கரை மூடி வச்சு ஒரு 5-6 விசிலுக்கு குக் பண்ணலாம். 5 விசில் விட்டு நல்ல ப்ரெஷர் அடங்கின அப்புறம் குக்கரை திறந்து பார்க்கும்போது நல்ல வாசனையாக நல்ல பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியோட குழம்பு ரெடியாக இருந்தது. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு ஃபினிஷிங் டச்சாக ஒரு 1/4 spoon கரம் மசாலா போட்டு நான் வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிடுறேன். நல்ல சூப்பரா நல்ல வாசனையான மட்டன் குழம்பு ஜம்மன் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலான சென்னை ஃபேமிலி தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.